ரூபாய் 100 கோடி இழப்பீடு கேட்டு அண்ணாமலைக்கு திமுக எம்பி பாலு நோட்டீஸ். மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். ரேஷன் கடை ரேகை பதிவுகளில் முறைகேடு புகார்கள், கலெக்டர்கள் ஆய்வு செய்ய முடிவு. பழமையான கட்டிடங்களை சென்னை மாநகராட்சியை இடிக்கும். தமிழகத்தில் 5 போலி நிதி நிறுவன சொத்துக்களை முடக்க அரசு உத்தரவு. பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை பெற புகார் அளிக்கலாம். மனநலம் குன்றிய சிறுமிக்கு பாதிரியார் பாலியல் தொலை, ஆயுள் தண்டனை விதிப்பு. பிற மாநில தொழிலாளர்களுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்குவதில் பிரச்சினை, 3 மாத அவகாசம் கொடுத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. கிராமப்புற சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி, 15 முதல் 24 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் 12 நகராட்சி கமிஷனர்கள் இடமாற்றம், நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநர் உத்தரவு. கூடங்குளம் அணுமின் நிலைய முதல் அலகில் பழுது, 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தம். அசாம் அருணாச்சல பிரதேச எல்லை பிரச்சினைக்கு தீர்வு, அமித்ஷா முன்னிலையில் 2 மாநில முதல்வர்கள் கையெழுத்து. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி, புதுச்சேரி கல்வித்துறை அறிவிப்பு. நீட் தேர்வு முடிந்த பின் +2 தேர்வு முடிவை வெளியிட வேண்டும், மாணவர் மனநலனை கருத்தில் கொள்ள ஆசிரியர்கள் கோரிக்கை. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம், சந்தேகப்படும் 11 பேரின் DNA பரிசோதனைக்கு கோர்ட் அனுமதி. முதுகலை படிப்புக்கான கியூட் தேர்வு June 5 தொடங்குகிறது, May 5 வரை விண்ணப்பிக்க அவகாசம். புதுச்சேரி திருக்காஞ்சியில் ஆதி புஷ்கரணி விழா 22 கோலாகலமாக துவக்கம். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனம் மீது பயங்கரவாத தாக்குதல், 5 வீரர்கள் மரணம், 1 படுகாயம். எந்த மதத்துக்கும் பாஜக எதிரானது அல்ல, இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் அண்ணாமலை பேச்சு. கோடநாடு கொலை குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கித் தருவோம், சட்டசபையில் ஸ்டாலின் உறுதி. திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்கள் லட்சியம் என்றார் பழனிசாமி. தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தால் அதிமுக இனி பிரதான எதிர்கட்சியாக செயல்படும் என்கிறார். வன்னிய இட ஒதுக்கீடு கோரி அரசுக்கு கடிதம் அனுப்பும் இயக்கம், வீடு வீடாக சென்று ஆதரவு கேட்டார் அன்புமணி. சிறுவாணி ஆற்றில் அணை கட்டும் கேரளா, கட்டுமான பணிகளை தடுக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை. தமிழகத்தில் 16 இடங்களில் வெயில் சதம் அடித்தது, ஈரோடு மதுரை ஏர்போர்ட்டில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவு. தமிழகத்தில் மேலும் 532 பேருக்கு கோவிட் உறுதி, அதிகபட்சமாக சென்னையில் 113 பேர் பாதிப்பு. புத்தரின் போதனைகளால் நவீன உலகின் பிரச்சினைகளை தீர்க்க முடியும், டெல்லி புத்த மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு.